ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஹன்ஷா லேடி ஸ்டிப். இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு பயனுள்ள டிப் தாங்க பார்க்க போறோம். கொய்யா இலை. கொய்யா இலை வந்து நிறைய ஒரு வியாதிக்கு வந்து ஒரு மருந்தா இப்ப வந்து செயல்படுது. முக்கியமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சக்கரை வியாதிக்கு வந்து இது வந்து இதனோட தலைய வந்து கொதிக்க வச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வரும் பொழுது சக்கரை வியாதி வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, அதாவது இன்சுலின் அளவு வந்து அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதோட வந்து சமீபத்துல வந்து நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிற அந்த கேன்சருக்கு வந்து கூட இது வந்து மருந்தா செயல்படுதுன்னு நிறைய இதில் நம்ம படிச்சிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்துல இருந்தே சொல்லிட்டு வருவாங்க, கொய்யா இலையில வந்து காய வச்சு அந்த அந்த தூள் வந்து பல்லு விளக்கிட்டு வருது, இல்லைன்னா கொய்யா இலையை எடுத்து அப்படியே விளக்குவாங்க. சும்மா அப்படி பண்ணும்போது இந்த பல்லுல வந்து ஈறு பிரச்சனை, இந்த மாதிரி பல்லு வலி, இந்த எகிர்ல வீக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா இது இதான் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, கொய்யா இலைய வந்து ஒரு 2-3 இலைய எடுத்துக்கோங்க. அந்த இலையில வந்து எடுத்துட்டு இதை ஒடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்க, ஒரு காம்பு மாதிரி இருக்கும், இந்த காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த காம்பை வந்து நீக்கிருங்க. இந்த மாதிரி பின்னாடி இப்படி இந்த மாதிரி நீக்கிருங்க. நீக்கிட்டு இந்த இலைய எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு அந்த சாறு அந்த ஒரு நல்ல ஒரு துவர்ப்பா இருக்கும். ஆக்சுவலா நம்மள உடம்புக்கு வந்து அறுசுவை நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அறுசுவைன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிற சுவையெல்லாம் என்னங்க, உப்பு எடுத்துக்கிறோம் மெயினா, புளிப்பு, காரம், இனிப்பு வந்து ஸ்வீட் நம்ம சொல்லவே வேணா எடுத்துக்கிறோம். பட் ஆனா துவர்ப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. மெயினா நம்மளோட உடலுக்கு வந்து பற்றாக்குறையே அதுதாங்க. அதனாலதான் வந்து இந்த துவர்ப்பா இருக்கிற பொருள்லாம் நம்ம உடலுக்கு நல்லதுன்னே இப்ப வருது. சோ வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு இப்ப அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் இப்பெல்லாம் இந்த மாதிரி இயற்கை முறையை வந்து நாடி நிறைய பேர் பயன்படுறாங்க. சோ இதுல வந்து இது வந்து அப்படியே எடுத்து மென்னு நீங்க சாப்பிடுங்க. அப்படி முடியாதவங்க ஒரு தொக்கு ஒண்ணு செய்யலாம் ஈஸியா. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொழுந்து தலையா, ரொம்ப கொழுந்து தேவையில்ல, ஒரு நார்மலா முன்னாடி இருக்கிற அந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியா இல்லாம இருக்கும். அதுக்காக அதுல வந்து ஒரு 6-7 தலை இருக்கும். எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த காம்பை வந்து நீக்கிட்டு, இந்த காம்பை நீக்கிட்டு வெறும் தலையை மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளி, ஏன்னா புளி போடலைன்னா இந்த துவர்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனால புளிதான் இதுக்கு வந்து மெயினா, அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். புளிப்பு போட்டுக்கிறோம், ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி. அதுக்கப்புறம் ஒரு மிளகாய், இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் கிடையாது, பச்சை மிளகாயும் கிடையாது, அதாவது பழுத்த மிளகாய் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பழுத்த மிளகாய் போட்டா இதுக்கு அந்த சுவை வந்து காரம் வந்து அவ்வளவு நல்லா அப்படியே இறங்கின மாதிரி இருக்கும், சுருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால நான் அந்த மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த மிளகாய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். புளிப்பு, காரம், நம்ம வந்து உவர்ப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு, இதை மட்டும்தான் இந்த கூட்டை மட்டும்தான் போட்டு அரைக்க போறோம். இதுல வந்து இனிப்பு வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை, இது வந்து உவர்ப்பாதான் இருக்கும். பட் ஆனா இதுக்குள்ளயும் வந்து இனிப்பு இருக்கு, அது வந்து நீங்க இதை மென்னு சாப்பிடும் போது அதை வந்து ஃபீல் பண்ணலாம். சோ இதெல்லாம் சேர்த்து வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து இப்ப அரைக்க போறோம். இந்த கூட்டு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதுல வந்து நீங்க வதக்கவே தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. சாதாரணமா இந்த இலை, அதுக்கப்புறம் இந்த புளி, இதெல்லாம் சேர்த்து பச்சையாவே அப்படியே போட்டு அப்படியாவே நீங்க அரைச்சிருங்க. ஒரு தொக்கு மாதிரி அரைச்சிட்டு நீங்க வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், இதுக்கெல்லாம் அந்த தொட்டுட்டீங்கன்னா அந்த புதினா சட்னி அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, ஆனா ரொம்ப நல்லது. நீங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க, இந்த சுவையும் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். நான் இப்ப எப்படின்னு சொல்லிட்டு அரைச்சு காட்டிடுறேன். இது வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த இலைய வந்து நல்லா குட்டி குட்டியா கையிலே உடைச்சிக்கோங்க, பிச்சு அப்படியே போட்டுக்கோங்க. அதோட இந்த மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது புளி வந்து கொஞ்சம் கம்மியா நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து லைட்டா தண்ணி சேர்த்து நான் அரைக்க போறேன்.
நான் இப்போ வந்து இந்த சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் சேர்த்துக்கிட்ட புளி அதுவே கரெக்டாக இருந்து நான் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க, நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்கு. நம்ம வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி வந்து சுகர் பேஷண்ட்லாம் இப்போ வந்து சப்பாத்தி இது மாதிரி தான், கூழ் இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. அதுக்கு இதுவும் காம்பினேஷன் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதோட உங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது, அதுக்கும் அப்படியே பெனிஃபிட் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. இந்த கொய்யா இலை சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. ஸோ இதே மாதிரி பயனுள்ள இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வரேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கீழே மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.